T20 World Cup oda 5th match Uganda Afghanistan kadaila 4th June 6 AM start agudhu adoda fantasy preview paaka porom mulumaiyana video paarunga ungalku thevaiyana yosanigal yukthigal kadaikum adha base panni own team ah create pannalam Vision 11 20,000 giveaway இந்த particular match கொடுக்குறாங்க அது இல்லாம 30 lakhs prize pool உம் இருக்கு அதையும் பயன்படுத்திக்கங்க அண்ட் இந்தியா விளையாடுற இந்த சீரியஸில் இந்தியா விளையாடுற மேட்சுக்கு 1 crore ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்குறாங்க 1 crore ப்ரைஸ் பூல் உள்ள கான்டெஸ்ட் கிடையாது அதில் ப்ரைஸ் பூல் ஹெவியாக இருக்க போது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 1 crore இருக்க போது பயன்படுத்திங்க விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலாம் டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னா @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் காயானாவில் தான் இந்த மேட்ச்சு மழைக்கான வாய்ப்பு குறைவுன்னு சொல்லலாம் பட் சின்னதாக டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது லைட் சான்ஸ் ஆஃப் ரெயின் அப்படின்றது ஆன் டைம் ஃபோர்காஸ்ட்டாக இருக்குது மோஸ்ட்லி லைட் சான்ஸுங்கும் போது இருக்காதுன்னே சொல்லிடலாம் ஆனால் சின்னதாக சவர் வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணலாம் முழுமையான மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னே சொல்லலாம் இந்த வீக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த மந்த் ஃபுல்லாகவே காயினால் அப்பப்போ மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது தீவு அப்படின்றதுனால அப்பப்போ அந்த ஷவர் வரும் மோஸ்ட்லி அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நம்பலாம் இந்தியன் டைமுக்கு 6 AM ஸ்டார்ட் ஆகுது அவங்களோட டைம் 8:30 PM மைண்ட் பண்ணிக்கோங்க நைட் மேட்ச்சு அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க ஏன்னா ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆகிறதுனால டேங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம் நைட் மேட்ச்சு மோஸ்ட்லி டியூ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக இருக்குது அது மழை பெய்யுது அப்படின்ற அந்த இடத்துல சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ரெயின் ஃபேக்டர் காரணமாக அண்ட் சேசிங்க்கு தான் ரெக்கார்ட் நல்லாயிருக்கு 10 matches 7 சேசிங் மேட்ச்சு அண்ட் 3 bat first சொல்லலாம் இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் விளையாடுது கூட உகாண்டா ஆப்கானிஸ்தான் ஸ்ட்ராங்கான டீமு உகாண்டா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அண்டர் ரேட்டடாக யோசிக்க முடியாது ஏன்னா உகாண்டா டீமை பொறுத்த வரைக்கும் மற்ற ஃபார்மட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காமல் T20 உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி T20 மட்டுமே நிறையா விளையாண்டுட்டுருக்காங்க அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க நிறைய டீம்ஸ் நிறைய பிளேயர்ஸ் T20 ஃபார்மட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தா விளையாடுறாங்க அது இல்லைன்னு சொல்லலை பட் கண்டிப்பாக உகாண்டா ஒரு டீமாகவே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க T20 ஃபார்மட்டில் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் ரீசண்டாக செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க அந்த மாதிரி டீம் எல்லாம் உள்ளே வருமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இடத்துல அவங்க நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னே சொல்லிட்டாங்க சூப்பரான பர்ஃபார்மன்ஸு குறிப்பாக ஜிம்பாபே மாதிரி டீம்ஸ் அடித்து உள்ளே வராங்க அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அது அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் ஒரு பேக்கப் காலாக எடுத்துக்கிட்டு தான் போகணும் சாதாரணமாக உகாண்டாவை எடுத்துக்க முடியாது ஏன்னா அந்த டீமில் நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்கள பற்றியும் பேசுவோம் அண்ட் ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆப்கானிஸ்தான் ஃபரீன் மாலிக் நஜிபுல்லா ஜட்ரான் கரோட்டி அண்டு நூர் அகமது இவங்கெல்லாம் பெஞ்சில் தொடர்வாங்கன்றது எதிர்பார்ப்பு ஃபரீன் மாலிக் நல்ல போலிங் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு டெத்தில் ஓரளவுக்கு டீசெண்டாக வீச முடியும் இனிஷியல் பேஸில் ஸ்விங் கிடச்சுன்னா பெட்டர் போலராக இருந்திருக்காரு நஜிபுல்லா ஜட்ரான் செம எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர் டவுட்டே கிடையாது சில நேரங்களில் போலிங் பேஸ்லேயும் ஆரம்ப காலத்தில் ஹெல்ப் கொடுத்துருக்காரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இருந்தால் கூட ரீசன்ட் டேஸில் அவரோட பேட்டிங் டச்சு சிறப்பாக இல்லை அந்த பேஸில் இஷாக்கு தான் போவாங்கன்னு நம்புகிறேன் அண்ட் விக்கெட் கீப்பராக அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இல்லை இஷாக் எடுத்துகிட்டு நஜிபுல்லா ஜட்ரானுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா பார்க்கணும் அண்டு ஒரு முக்கியமான மேட்ச்சு வேர்ல்ட் கப் மேட்ச்சு அப்படின்ற பேஸில் ஜட்ரானுக்கான வாய்ப்பு இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கரோட்டி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸு மோஸ்ட்லி வாய்ப்பு இல்லை ஏன்னா ஸ்பின் ட்ரியோ ஏற்கனவே இருக்காங்க இதில் நூறாகமதுக்கே வாய்ப்பு இருக்குமாங்கிறது கேள்வியாக வந்துருச்சு இன்னும் நூறாகமது பொறுத்த வரைக்கும் வெளியில் நிறைய பக்கம் விளையாடுறாரு நல்லா விளையாண்டுட்டுருக்காரு ஸ்டில் ஆப்கானிஸ்தான் டீமுக்கு ரெகுலர் பவுலராக ஆக முடியாதுக்கு காரணம் முஜீப் நல்ல போலிங் கொடுக்குறார் ரஷீத் கான் கூட சப்போர்ட்டுக்கு நபி ஸோ மூணு ஸ்பின்னருக்கு மேலே அடிஷனல் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யோசிப்பாங்க நூறாகமதுக்கான வாய்ப்பு குறைவாக பார்க்குறேன் இப்ராஹிம் ஜட்ரான் குர்பா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே டீசன்ட் ஸ்டார்ட் அப்படின்னு நிறைய தடவை ஆப்கானிஸ்தான் கொடுத்துருக்காங்க குர்பாஸ் குயிக்காக ஆடுவார் ஜட்ரான் ஸ்டெடியாக ஆடுவார் ஒமர் சாயோட பேட்டிங் டிஸ்பிளே ரீசன்ட் டேஸில் சூப்பராக இருக்குது நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த டீமுக்காக கொடுக்குறாரு இஷாக்கோட பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாட்டி கூட டீசன்ட் பேட்டர் நபியோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் கன்சிஸ்டன்ட் மேனரில் பேட்டிங்கில் இல்லை கரீம் ஜானட்டு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக மற்ற ஃபார்மெட்டில் யோசிக்கலாம் பட் இங்கே பவுலிங் கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியாகவே இருக்குது பட் ஒரு பாயிண்டில் கரீம் ஜானட்டை விட்டுட்டு கூட நஜிபுல்லா ஜட்ரானுக்கு போகலாம் அப்படி யோசித்தா நம்ம ஃபைலில் நஜிபுல்லா ஜட்ரான் அண்ட் நபி அப்புறம் அப்படின்னு மாதிரி யோசிக்கலாம் பார்க்கணும் அண்ட் குல்புதீன் நைபு ரீசன்ட் டேஸில் போலிங் பேஸில் நிறைய போலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால இவருக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது குறைவாக இருக்குது பட் டீசன்ட் பேட்டிங் எபிலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு அண்ட் ஃபிட்னஸ் பேஸில் சூப்பர் பிளேயர் டவுட்டே கிடையாது
ரஷீத் கான் சொல்லவே தேவையில்லை, டீமை லீட் பண்ண போகிறாரு. அந்த வகையில் பேட்டிங்கில் சில நேரம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, பட் நல்லா பேட்டர்ஸ் மேலே இருக்குது, நல்லா அவரோட பேட்டிங் பொசிஷன் இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு. முஜிபோட போலிங் மிஸ்டி உகாண்டா மாதிரி டீம்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நவீன் உல்ஹா கூட வேரியேஷன், ஃபருக்கியோட இனிஷியல் ஸ்விங் டெத் ஓவரில் ஒரு யார்க்கு லென்த்து ஓரளவுக்கு லென்த்தை கீப் அப் பண்ணக்கூடிய எபிலிட்டி அப்படின்ற பேஸில் பெட்டர் அவுட் புட் கொடுக்க வாய்ப்பு. உகாண்டா முகாஷா ஓப்பன் பண்ணுவார் வித் செசாசி. செசாசி சூப்பர் பேட்ஸ்மேன், நல்ல பேட்டிங் டிஸ்பிளே பண்ணுறாரு. அவரோட பிரதர் செயாண்டோ ஞாபகப்படுத்துகிறேன். அண்டு செயாண்டோவோட போலிங் அண்டு செசாசியோட பேட்டிங் இந்த டீமுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்கு. தொடர்ந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு குடும்பத்தில் இருந்து. இங்கே பெஞ்ச் பேஸில் யோசிக்கும் போது சுபுகா இவரும் பார்த்திங்கன்னா இந்த டீமுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்கார். பட் இப்போ அவருக்கான வாய்ப்பு இருக்குமா? அப்படி இருந்தால் இங்கே கேவுட்டாவுக்கு பதிலாக இருக்கலாம். காஸ்மோஸ் கேவுட்டா டீசெண்டான ரைட்டாக மடி ரீசன்ட் டேஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக வீசிகிட்டு இருக்காரு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் ஏஜ் பேஸில் மோஸ்ட்லி இந்த சீரியஸுக்கு ஏஜ்டு பர்சன் இவராக இருக்கிறது, 43+ ஏஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அந்த ஒரு இடத்துல அவருக்கான வாய்ப்பை இந்த சீரியஸில் கொடுக்கலான்னு நினைக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் உங்கள் டீமுக்கு இவர் விளையாடுவாரா அப்படின்றது ஒரு கேள்வி. அதே நேரத்தில் வேர்ல்ட் கப்பில் ஒரு இடத்துல விளையாட வைக்கலாங்கிற ஆங்கிளில் கேவுட்டாவுக்கு பதிலாக சுபுகா விளையாடுறதுக்கான வாய்ப்பு. வைஸ்வா மிடில் டீசன்ட் பேட்டிங் கொடுத்துருக்காரு, ஒபியாவும் அந்த மாதிரி பேட்டிங்ஸ் பிளே, ரொனாக் பட்டேல் ஓப்பனராக நல்லா பண்ணியிருக்கார். ஸோ ஒரு பவுலிங் பேஸ்லேயும் சில நேரங்களில் இருந்திருக்காரு. ரொனாக் பட்டேலை ஓப்பன் பண்ண வச்சுட்டு கூட முக்காஷா ஒண்டோன் அப்படின்னு கூட போனால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சாய்ஸை யோசிக்கலாம். ஏன்னா பவுலிங் பேஸில் ரொம்ப பவுலிங் இருக்கிற ஃபீல் இருக்குது அண்டு லாங் டெயில் இருக்கிற ஃபீலும் இருக்குது. ஆக்சுவலாக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்னா கூட அவ்வளோ சிறப்பான பேட்ஸ்மேன்லாம் சொல்ல முடியாது, ஆவரேஜ் பிலோ 10 இருக்குது. அந்த மாதிரி தான் பார்க்கணும், ஒரு விக்கெட் கீப்பருக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் முன்னாடி காலத்துலலாம் இந்தியாவில் இருந்த பிளேயர்ஸே நிறைய விக்கெட் கீப்பர்ஸ் வந்து விக்கெட் கீப்பிங் மட்டும் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு கிரேட் பேட்டிங் டிஸ்பிளே கொடுக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலமும் இப்போ விக்கெட் கீப்பிங்கில் பெஸ்ட்டாக இருக்கார், ஆனால் அந்தளவுக்கு பேட்டிங்கில் பெரிய டிஸ்பிளே கிடையாது. ஸோ ரொனாக் பட்டேலை டாப் ஆர்டரில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு கேவுட்டா வெளியில் கூட தள்ளுனா ஓகே தான். ஆனால் போலிங் பேஸில் நிறைய ஆப்ஷன் இந்த டீமுக்கு இருக்குது. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் சசாசி பேட்டிங்கில் பண்ணுற மாதிரி ரைட் ஹேண்ட் மீடியம் இன்டீரியர் மேட்சஸ்லலாம் நல்லா பவுலிங் கொடுத்துருக்காரு, பட் இன்டர்நேஷ்னலில் அவ்வளோவா பவுலிங் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கிங்க. ரியாசட் அலிஷா ரைட் ஹேண்ட் மீடியம் ஆல்ரவுண்டர், ஆனால் அந்தளவுக்கு போல் பண்ணுறதில்ல, நல்ல பேட்டிங் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி, ஒரு ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக அந்த டீமுக்கு குவாலிட்டி கொடுக்கக்கூடிய பேட்ஸ்மேனாக இருந்திருக்காரு. இந்த டீமோட ஸ்டார் ஆல்ரவுண்டர்ஸ் இந்த ரெண்டு பேர். நகானி சூப்பரான பிளேயராக இருந்திருக்காரு, செம்ம ஹிட்டிங் எபிலிட்டி, நல்ல ஸ்ட்ரைக்கோட விளையாடுவார், அண்டு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ், சில நேரங்களில் எண்டோரில் கூட வீசக்கூடிய எபிலிட்டி அந்த பேஸில் யோசிக்கணும். அதே நேரத்தில் ரம்ஜானியோட போலிங் வேறு லெவல்னு சொல்லணும். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு உகாண்டா டீமுக்குனா பெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது சியாண்டாவாக இருக்கட்டும் இல்லை ரம்ஜானியாக இருக்கட்டும், செம்ம அவுட் புட் கொடுத்துருக்காங்க. ரம்ஜானியோட பேட்டிங் டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங் ரோலு, எண்டில் அவ்வளோ ஈஸியாக விக்கெட் லூஸ் பண்ணாமல் விளையாடக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க, இது இந்த டீமுக்கு பெரிய பலமாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பிளேயர் மிடில் சூப்பராக இருந்திருக்காங்க. மசாபா பிரையன் மசாபா ஒரு லீடர்னு சொல்லலாம், பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. நிறைய மேட்ச் விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் போலிங் பேஸில் நிறையா பண்ணலை, பேட்டிங் பேஸ்லேயும் பெஸ்ட் அவுட் புட்லாம் கொடுக்கல. ஸ்டில் இந்த டீமை லீட் பண்ணுறது மசாபா தான், மைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை ஓவர்ஸ் எதுவும் அதிகமாக எடுத்துக்கிறாரா? மோஸ்ட்லி அப்படி பண்ண மாட்டார், ஒரு லீட் பண்ணுற டைமில் சில பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல அவ்வளோவெல்லாம் எடுத்துக்கல அப்படிங்கிறது ஃபேக்ட்டு. மற்றவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறாரு, நல்ல லீடராக இருக்கார், அந்த வகையில் சிறப்புன்னு சொல்லலாம். மியாகி ரீசன்ட் டேஸில் செம்ம போலிங் கொடுத்துட்ருக்காரு, கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கிங் அப்படின்றத தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு. ஆக்சுவலம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆவரேஜான லெவல் பேட்டர் தான். கேவுட்டா ஓகேவான போலிங் கொடுக்குறாரு, ஆனால் ரீசெண்டாக வாய்ப்பு தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கேன் அந்த பேஸில் யோசிக்கிறோம். ஆனால் பாசிபிளாக அந்த இடம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சுபுகா இல்லை ரொனாக் பட்டேலில் டாப் ஆர்டரில் அனுப்பி அப்படியே பேட்டிங் ஆர்டர் டவுன் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். பிலால் ஹசன் அண்டு செயாண்டோ இவங்க ரொம்ப நாளாக இந்த டீமுக்கு போலிங் பேஸில் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் செயாண்டோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 100+ விக்கெட்டு T20 அண்ட் இன்டர்நேஷ்னல் விக்கெட்னு பார்க்கும்போது 94 விக்கெட்ஸ் எடுத்துருக்கு. அந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 100 கம்ப்ளீட் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு லெஃப்ட் ஆர்ம் மாத்திராக்கு போல. அண்ட் பிலால் ஹாசன்
இனிஷியல் அண்ட் டெத் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்கார். நல்ல போலிங் அப்படின்றதும் விக்கெட் டேக்கிங் நல்லாவே பண்ணியிருக்கார். ஸ்ட்ரைக் ரேட் லெவலில் பயங்கரமாக இருக்குது. ஓவராலாக நல்ல நம்பர் வச்சுருக்கக்கூடிய ஒரு பவுலராக இருந்திருக்கார். இந்த நம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சின்ன டீம்ஸோடு இருக்கனால பெஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போயுமே ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக விளையாடுறதுனால ஓகேன்னு பார்க்கலாம். ஆனால் இன்னுமே பெட்டர் டீம்ஸோடு விளையாடும் போது என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதே அளவுக்கு இருக்குமானா, அந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. இதுவரைக்கும் இருக்கிறது எல்லாமே அவங்களோட நம்பர் பேஸில், பட் அதே நேரத்தில் ஆப்போனண்ட் எந்த டீமு அதுக்கு தகுந்த மாதிரி யோசித்து நம்ம டீம் செட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பேட்டிங் ஆர்டர் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டரில் இருக்கும். நஜிபுல்லா ஜடான்னு வந்து சில மாற்றங்கள் இருக்கலாம் அண்டு பார்த்துக்கணும். அண்ட் உகாண்டா மோஸ்ட்லி இந்த ஆர்டர், அதே நேரத்தில் ரோனாக் பட்டேல் டாப் ஆர்டரில் வந்தால் அப்படியே ஒரு டவுன் ஆகும். அப்போ முக்காஷா நம்பர் த்ரீ வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. செசாசி கூட ஒரு டைனமிக்காக இருந்திருக்கார். இந்த டீமுக்கு டாப் ஆர்டரை சக்ஸஸ் பண்ணுறதுனால செசாசி இருந்தால் தான் பெட்டர் டாப் ஆர்டரில், அதில் டவுட்டே இல்லாதனால அவரை மேக்ஸிமம் மாற்ற மாட்டாங்க. முக்காஷாவை ஒன் டவுன் பண்ணிவிட்டு ரோனாக் பட்டேலை ஓப்பன் பண்ண வைக்கலாம் அப்படி வேணால் யோசிக்கலாம். அண்டு ரியாசட் அலி ஷாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோரில் நல்ல சக்ஸஸ் நிறைய நேரங்களில் கொடுத்துருக்காரு. நக்ரானி ஃபினிசரா ப்ரம்ஜானி ஃபினிசரா நல்லா ஒப்பிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸில் கொஞ்சம் மாற்றம் எதுவும் இருக்கலாம். எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்து வரணும்னு நினச்சா அண்டு பவுலிங் பேஸ்லன்னு யோசிக்கும் போது நிறையா ஆப்ஷன். இஷாக்கு குர்பாசன் ஜட்ரான் இவங்க சைடில் அவ்வளோதான், பவுல் பண்ணாமல் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஜட்ரான் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுல் பண்ணியிருக்காரு. பட் ஓவராலாக இந்த மாதிரி ஆப்ஷன் நிறையா இருந்தால் கூட ஃபுல் கோட்டா அப்படின்ற இடத்துல ரசீது எடுத்துப்பார். நவீன் பவர் பிளேயில் ரெண்டு ஓவர், ரெண்டு ஓவரில் ரெண்டு ஓவர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஃபருக்கியோட ஓவர் மோஸ்ட்லி எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் ஒரு ஓவர் குறைவாக வீசலாம். ஃபருக்கி இங்கே ஏர்லியாக ஸ்விங் கிடைக்குது அப்படின்றனால மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். அண்டு ஸ்லாகில் ஃபருக்கி அண்டு நவீனோட பவுலிங் தான் எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் பிச் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை அப்படின்ற அந்த மாதிரி இடத்துல நைபோட பவுலிங் இல்லை கரீம்ஜனோட பவுலிங் எண்டில் இருக்கலாம். கரீம்ஜனோட எண்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக நிறைய டைம் T10லலாம் பார்த்துருக்கோம். அந்த வகையில் அவருக்கு எதுவும் வாய்ப்பு கொடுக்குறாங்களோ, ரொம்ப ரேராக பார்க்குறேன், கொடுத்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்டர்நேஷனலில் சில நேரங்களில் ரெண்டு ஓவரில் வீசி பார்த்துருக்கோம். உகாண்டாவோட பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது இங்குமே ஆப்ஷனாக நிறைய பேர் இருக்காங்க. நக்ரானியாக இருக்கட்டும், ரம்ஜானியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அண்டு முசாபா அந்தளவுக்கு பவுலிங்கில் சக்ஸஸ் கிடைக்கல, இருந்தால் கூட வாய்ப்பு இருக்குது. அவர் கேப்டன் அப்படின்றனால செல்ஃபாக ஒரு சில ஓவர் எடுத்துக்கலாம். மியாகி செம்ம சக்ஸஸ் கொடுத்துருக்காரு, ஆனால் அவருக்கான முழுமையான ஓவர் கிடைச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இந்த டீமோட பெஸ்ட் பவுலர்ஸ்னு பார்க்கும்போது ஹசன், சயாண்டோ அண்டு ரம்ஜானி இவங்களுக்கான முழுமையான ஓவர் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. அண்டு ஸ்லாகில் மியாகி அண்டு பிலால் ஹசன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரேராக. மசாபா இல்லாட்டி நக்ரானி. நக்ரானியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் குறைவாக ஓவர் வீசுறாரு. நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னா கூட பவுலிங் பேஸில் நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறதுனால இவருக்கான ஓவர்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது. மியாகிலாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறைவாக தான் வீசுறாரு. ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிக் பேஸில் யோசிக்கும் போது ஹை, மீடியம், லோ. ஸோ இதில் முக்காஷா ஓப்பனர், அவரை கொஞ்சம் பிக் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு சில மேட்சஸ் நல்லா விளையாண்டுருக்கார். ஆல்ரவுண்டர் பிளேயர்ஸில் தினேஷ் நக்ரானி இருக்கிறனால அவரையுமே பிக் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருமே ஆப்கான் பிளேயர்ஸ் தான், ஆப்கான் பிளேயர் சைடு தான் அதிகமாக போயிருக்காங்க. பட் கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உகாண்டா பிளேயர்ஸ் நல்லா விளையாண்டுருக்காங்க. நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க, அவங்கள மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் பிக் பேஸில் கொஞ்சம் ஜிஎல் பிக்னு யோசிக்கும் போது டெஃபினட்டாக செசாசியோட பேட்டிங் சூப்பராக இருந்திருக்கு. எலியாக ஸ்விங் கிடைக்குது, அங்கே கொஞ்சம் டஃப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நான் இது இல்லைன்னு சொல்லலை. பட் நல்லா ஒப்பிட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. அதே மாதிரியா அல்பேஸ் ரம்ஜானி செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவரை விடாமல் மோஸ்ட்லி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு ஆப்கானிஸ்தான் டீம் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க, அதில் டவுட்டே இல்லை. இருந்தால் கூட இவரோட பவுலிங் அவ்வளோ ஈஸியாக இருந்தது இல்லை. அண்டு செயாண்டோவும் அவங்களுக்கு கூட லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு, உகாண்டா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸை வச்சு கலக்குனாங்க ஒரு இடத்துல அப்படின்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் மியாகி ரீசன்ட் டேஸில் செம்ம சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி பிலால் ஹாசன்லாம் எடுத்திருக்காங்க, ஓரளவுக்கு நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு அப்படின்றதுல மியாகியை குறைவாக எடுத்திருக்காங்க. அண்ட் ரீசன்ட் டேஸில் நல்லா அவுட்புட் கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கிங்கில் இருக்காங்க, இவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். அண்டு சேஃபா குர்பாசு, ரஷீத் கான் அண்ட் உமாசாய் சைடு போயிருக்காங்க. ரிஸ்கி அப்படின்ற இடத்துல தினேஷ் நக்ரானியை யோசிக்கலாம். கொஞ்சம் பிக் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலாம், யோசிக்கலாம். அதே மாதிரி அல்பேஸ் ரம்ஜானி ஒரு 30+ ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தால் பெரிய பாசிட்டிவாக யோசிக்கலாம்.
அண்ட் முஜீபா யோசிக்கணும், ஏன்னா மிஸ்ட்ரி ஸ்பின்னை குவாலிட்டியாக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முஜீபா யோசிக்கலாம். அவ்வளோ இந்த மாதிரி குட்டி டீம்ஸு முஜீப் மாதிரி பவுலர்ஸ் அவ்வளோவா ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மிஸ்ட்ரியில் கலக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். டீம் கிரியேட் பண்ணலாம். குர்பாஸ் நல்ல சாய்ஸு, இஷாக்கு இருந்தால் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸு. கிராண்ட் லீக் பிக்குக்கு யோசிக்கும்போது ஆச்லம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டாக வராரு, பெருசாக யோசிக்க வேண்டாம்னு தோணுது. ஜட்ரான் டீசன்ட் சாய்ஸு. நஜிபுல்லாவுக்கான வாய்ப்பு இருக்குமா? ரீசன்ட் டேஸில் அவ்வளோவா வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. முகாஷாவை அதிகமாக எடுத்திருக்காங்க. செசாசி டீசன்ட் சாய்ஸு. இருந்தால் கூட ஓப்பனிங் பேட்டர் ரேஞ்சுக்கு நிறைய யோசிக்க மாட்டேன், எனக்கு யோசிக்க தோணலை. ரோனாக் பட்டேல் வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும், ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன். அண்ட் ஆல்ரவுண்டர் இடத்துல ரம்ஜானி சூப்பரான பேட்டர் அண்டு நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி மட்டும் இல்லை கூட செம பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். நக்ரானி டீசன்ட் சாய்ஸு. நபி ஓகேவான சாய்ஸாக பார்க்கலாம், சில நேரங்களில் போலிங் கொடுக்காமல் இருந்துடுறாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தால் கூட பிக் பண்ணிக்கலாம், டீசன்ட் சாய்ஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸில். ஓமர் சாய், ரியாஸ் அலிசாவை வேணும்னா பிக் பண்ணிக்கோங்க. பவுலிங் டேஸில் நிறைய கன்சிடர் பண்ணுறதில்ல ரீசன்ட் டேஸில். ரசீத் ஆப்வியஸாக சூப்பர் சாய்ஸு. மியாக்கி நல்ல சாய்ஸு. பிலால் ஹாசனும் நல்ல விக்கெட் டேக்கர் அப்படின்ற பேஸில் கன்சிடர் பண்ணலாம். அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி செயாண்டோ இந்த டீமுக்கு பெஸ்ட் பவுலராக இருந்திருக்காரு, அண்டு பார்த்துக்கணும். ஃபரீன் மாலிக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். முஜீப்பு நல்ல சாய்ஸு. நவீனு அண்ட் ஃபரூக்கி. ஸோ இங்கே யாரையாவது ஒருத்தரை மிஸ் பண்ணிவிட்டு மியாக்கியை மிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் போலிங் அந்த எண்டோர் வீஸ் வர அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே நபியோயோ இல்லை யாரையாவது மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபரூக்கியை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ஸ் காலாக இருக்கும், ஏன்னா ஃபரூக்கி 7 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது கண்டிஷன் பேஸில் ஓவர் காஸ்ட் கண்டிஷன் அப்படின்ற இடத்துலையும் அவர் கொஞ்சம் யோசிக்கலாம். முஜீபை மிஸ் பண்ணுறதும் கொஞ்சம் ஹாஸாக இருக்கலாம். இந்த மாதிரி பர்டிகுலர் டீம்ஸுக்கு எகென்ஸ்டாக இவரோட ஸ்பின் ஆப்ஷன் பயங்கர கலக்கலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பெஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னா கூட செயாண்டோ மிஸ் பண்ணிட்டு தான் நான் ஃபரூக்கி சைடு போகிறேன். டீம் பாருங்கள். செகண்ட் போலிங்காக இருந்தால் மியாக்கியை மிஸ் பண்ணிவிட்டு செயாண்டோ எடுத்துங்க. ஃபஸ்ட் போலிங்காக இருந்தால் எண்டோரில் மியாக்கி விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. கேப்டன் ஒமர்சாய் பவுலிங் பேஸில் இனிஷியல் ஓவர் கூட சில நேரங்களில் வீசுகிறார் அப்படின்ற அந்த இடத்துல பார்க்குறோம். அதனால் ஒமர்சாய் டீசன்ட் சாய்ஸ். பேட்டிங் பேஸில் டாப் ஆர்டரில் வராரு. ஸோ அந்த இடத்துல ரம்ஜானி நக்ரானி இவங்கெல்லாம் நல்ல சாய்ஸ் தான். ஸ்டில் நான் ரசீத் கான் மாதிரி பவுலருக்கு போகிறேன். முஜீப் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட மிஸ்ட்ரியில் கலக்கலாம். அண்ட் வேரியேஷனில் அவுட் புட் எண்ட் ஓவரில் கொடுக்கக்கூடிய நவீன் அண்ட் ஃபரூக்கியும் டீசன்ட் சாய்ஸஸ்ன்னு சொல்லுவேன். டீம் பாருங்கள். இப்போதைக்கு இந்த டீமை ஆன் டைமில் லைன் அவுட் பேஸில் பேட்டிங் ஆர்டர் பேஸில் சில விஷயங்கள் யோசிச்சாகும். அதை யோசிச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.